கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மீண்டும் தெலுங்கு பக்கம் போகும் சமந்தா. தமிழ்ல வினை தாண்டி வருவாயா படத்துல சின்ன கதாபாத்திரத்துல நடிச்ச சமந்தா பின்னாடி பானா காத்தடி, மாஸ்கோவின் காவிரி ஆகிய படங்கள்ல நாயகியா நடிச்சாங்க. இருந்தாலும் கதாநாயகியா நடிச்ச சமந்தாவோட ஆரம்ப கால படங்கள் சரியா போகல. வினை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நாயகியா நடிச்சாங்க சமந்தா. அந்த படம் அங்க பெரிய வெற்றி பெறவே தொடர்ந்து தெலுங்குக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள தமிழ்லயும் யாரும் நடிக்க கூப்பிடல. 2 வருடங்கள் கழிச்சு அவங்க நடிச்சு வெளிவந்த நாணி படம் வெற்றி பெறவே மீண்டும் தமிழ்ல வளம் வர ஆரம்பிச்சாங்க. விஜய் ஜோடியா நடிச்ச கத்தி மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தமிழ்ல 10 என்றதுக்குள்ள விஐபி 2, 24, விஜயோட புதிய படம் வட சென்னைன்னு பல படங்களை கைவசம் வச்சிருக்காங்க. தமிழ்ல முன்னணி நடிகர்களோட நிறைய படங்கள்ல நடிச்சதுனால தெலுங்குல வேறு எந்த புதிய படத்திலையும் நடிக்க சம்மதிக்காம இருந்தாங்க. ஆனாலும் தெலுங்குல அவங்களுடைய அபிமான இயக்குனரான திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்துல நிதின் ஜோடியா நடிக்க அழைப்பு வந்ததும் அதுக்கு உடனே சம்மதிச்சிட்டாங்க. அதோடு மகேஷ் பாபு ஜோடியா பிரம்மோற்சவம் படத்திலையும் நடிக்க இருக்காங்க. இருந்தாலும் இந்த படங்கள் அடுத்த ஆண்டு தான் வெளியாகும். அது வரைக்கும் தெலுங்கு ரசிகர்கள் சமந்தா நடிச்சு வெளியாக உள்ள தமிழ் படங்களோட தெலுங்கு டப்பிங்கை பார்த்து ஆறுதல் பட்டுக்க வேண்டியதுதான்.